வகுப்பு பருவம் 1 தொகுதி 2 அறிவியல் உறுப்பு மண்டலங்கள். வணக்கம் குழந்தைகளே, நாம இன்னைக்கு 5 வகுப்பு அறிவியல உறுப்பு மண்டலம் அப்படின்ற பாடத்துல செரிமான மண்டலத்தை பத்தி பார்க்க போறோம். இது செரிமான மண்டலம். இந்த பகுதி இது வந்து கல்லீரல், மண்ணீரல், இந்த இடத்துல பித்தப்பை, இது பெருங்குடல், இது சிறுங்குடல். இதை பத்தி நாம இப்ப விரிவா பார்க்கலாம். குழந்தைகளே, பக்கம் 101 எடுத்துக்கொள்ளுங்கள். செரிமான மண்டலம். நாம் உண்ணுகின்ற உணவானது சிக்கலான சேர்மங்களான கார்போஹைட்ரேட்டுகள், புரதங்கள் மற்றும் கொழுப்புக்களை கொண்டிருக்கின்றன. இவை முறையே எளிய மூலக்கூறுகளான குளுக்கோஸ், அமிலோ அமிலங்கள், கொழுப்பு அமிலங்கள் மற்றும் கிளிசரலாக மாற்றமடைகின்றன. இந்த எளிய மூலக்கூறுகள் பின்னர் இரத்தம் அல்லது நிணநீர் இவற்றில் ஏதாவது ஒன்றில் உட்கிரகிக்கப்பட்டு ஆற்றலாக மாற்றமடைகின்றன. இவ்வாறு சிக்கலான மூலக்கூறுகள் எளிய மூலக்கூறுகளாக மாற்றமடையும் செயல்முறையானது செரிமானம் என்று அழைக்கப்படுகிறது. செரிமான மண்டலம் 2 பிரிக்கப்பட்டுள்ளது. 1 செரிமான பாதை, 2 செரிமான சுரப்பிகள். இவற்றை பற்றி விரிவாக காண்போம். நாம் உண்ணும் உணவு செல்லும் பாதையை பார்ப்போம். வாய், வாய்க்குழி, தொண்டை, உணவுக்குழாய், வயிறு, சிறுகுடல், பெருங்குடல், பின்பு மலவாய் வழியாக வெளியேற்றப்படுகின்றன கழிவுகள். நம்முடைய உணவுப் பொருட்களை வாய் வழியாக எடுத்துக்கொள்கிறோம். சிவப்பு நிறத்தில் இருப்பது உணவு குழாய். இதன் வழியாக செல்லும் உணவு வயிற்று பகுதியில் சேமிக்கப்பட்டு சிறிது சிறிதாக சிறுகுடலுக்கு செல்கிறது. பின்னர் சிறுகுடலிலிருந்து சிவப்பு நிறத்தில் காட்டப்பட்டிருக்கும் பெருங்குடலுக்கு உணவுப் பொருட்கள் செல்கின்றன. பின்பு மலவாய் வழியாக வெளியேற்றப்படுகின்றது. இப்போது பாடப்புத்தகத்தில் பார்ப்போம். உணவு குழாய் வழியாக உணவு சிறுகுடலுக்கும் பெருகுடலுக்கும் சென்று மலவாய் வழியாக வெளியேற்றப்படுகிறது. உங்களுக்கு தெரியுமா, சில உயிரினங்கள் விலங்குகளின் செரிமான மண்டலத்தில் வாழ்கின்றன. உதாரணமாக தட்டை புழுக்கள் மனிதர்களின் சிறுகுடலில் வாழ்கின்றன. பக்கம் 102 செரிமான பாதை. உணவுக்குழல். உணவுக்குடலானது சுருண்ட தசையாலான அமைப்பை உடையது. இது வாயிலிருந்து மலவாய் வரை நீண்டுள்ளது. இப்பாதை ஏறக்குறைய 6 முதல் 9 மீட்டர் நீளமுடையது. இது சில சிறப்பான பிரிவுகளை கொண்டுள்ளது. இப்பிரிவுகள் வாய், வாய்க்குழி, தொண்டை, உணவுக்குழாய், வயிறு, சிறுகுடல், பெருங்குடல், மலக்குடல் மற்றும் மலவாய் என வரிசைப்படுத்தப்பட்டுள்ளன. என்ன குழந்தைகளே, செரிமான பாதை பற்றி தெரிந்து கொண்டோமா?